வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களா? இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சுவால்மாய் நண்பா நண்பர்கள் அண்ட் பெருகளை தமிழர்களே. ஓகே காய்ஸ், ஃபைனலாக நம்ம தளபதி கொடி கட்சியை பார்த்தாச்சு, ஆந்தமை கேட்டாச்சு. இன்னைக்கு அதுதான் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூ ரியாக்ஷன். அஸ் அ தளபதி ஃபேனாக, ஒரு யூடியூபராக, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக நான் இன்னைக்கு பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் கமான், நம்ம யூடியூப் சேனல், நம்ம சேனலில் நம்ம தளபதி ரசிகனா இன்னைக்கு வந்து டிவிகே பார்ட்டியோட கட்சி கொடி வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம், அதை நம்ம டிஸ்பிளேல நம்ம ஒரு நம்ம யூடியூப் சேனல் நம்ம நண்பர்கள் கட்டலாம். லைக் 3, 2, 1. கட்சி கொடி வந்து அவ்வளோ அவசரமாக சூப்பராக இருக்குது. ரெட்டு மேலே ரெட்டு, கீழே ரெட்டு, நடுவில் எல்லோ, ரைட்டு லெஃப்ட்டு ஆனால் அந்த ஆனிங் நடுவில் ஒரு சிம்பிள். இதை வந்து தளபதியே சொல்லிட்டுக்கிறாரு. இதை பற்றி நான் எக்ஸ்பிளேஷன் ஃபஸ்ட்டு மாநாட்டில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு மாநாடில் ஒரு வாயிலே கேட்பேன், ஏன்னா நாம்ளே ஏதோ ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லப்படும். அப்புறம் மற்ற யூடியூப் சேனலுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் பண்ணும். நாம் ஒரு தொண்டனாக, இப்போ நான் இத்தனை நாள் ரசிகனாக இருந்தோம், இப்போ அந்த பார்ட்டியோட ஒரு அசர்ட், ஒரு குட் வேல்யூபர் அண்ட் குட் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். எனக்கு அவ்வளோ அரசியல் பற்றி நாலேஜ் இல்லை. இன்னொன்று நான் சொல்ல போனால், பெங்களூரில் இருக்குது, எனக்கு அவ்வளோ பற்றி அரசியலும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது. நான் ஒரு நல்ல அரசியல்வாதி வரமாட்டாங்களா, ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதான்னு ரொம்ப நாளாக நான் எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் இந்தியாவை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓவராலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம தளபதி தலைவராக மாதிரி இன்றைக்கி ஒரு இது அவதாரம் எடுத்துருக்காரு. அந்த அவதாரத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். அவர் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் அவர் படத்தில் இல்லைன்றத ஒரு செகண்டரியாக வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஒரு தன்னோட ரசித்து பார்த்த எல்லாருக்கும் இன்றைக்கி அவர் இந்த ஸ்டேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டார். அந்த தமிழ்நாடுக்கு அவர் நல்லது பண்ணுறாரு. அந்த ஒரு மனுஷனுக்கு நான் ரெஸ்பெக்ட் தரேன். ஆஸ் அ ஃபேனாக நான் ரெஸ்பெக்ட், ஆஸ் அ ஃபேன் பாய் நான் ரெஸ்பெக்ட் தரேன். அவரை பார்த்து இன்னும் நிறைய லீடர்ஸ் பிறந்து வரணும், நிறைய அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு நல்லதாக மாறணும், நல்லவங்களா வாழணும், வளரணும். நிறைய இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அவர் வந்து ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன். தளபதி கண்டிப்பாக இருப்பார், அவருக்கு தமிழ்நாடு சப்போர்ட் கொடுக்கணும். இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் அந்த ஆந்தம் பற்றி போயிடலாம். அதை அந்த ஃபுல் வீடியோ அதை எப்படி போட்டு ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூஸ் வருமோ அதெல்லாம் தெரில. அதனால் இருக்கிறத சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் வந்து ஒரு ரெண்டு கருப்பு யானை வந்து ஜனங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறமா தூரத்துலேருந்து ஒரு ரெண்டு வெள்ளை யானை வந்து அந்த ஆனிங்களெல்லாம் அடிச்சு தெளித்து தம்சம் பண்ணிட்டு அப்போ நார்மலாக ஜனங்கள் எல்லாம் கூடுறப்போ தளபதி வந்து நடுவில் அந்த கொடி பிடிச்சிங்கிற மாதிரி இப்படி பண்ணுற ஸ்டைல் ஆகட்டும், அந்த ஆட்டோ சீக்வன்ஸு, அதை வர ஒவ்வொரு லிரிக்ஸுமே முத்து முத்து மாதிரி இருக்குங்க. படத்துக்கு அப்படியே ஒரு சிங்கிள் ட்ராக்காக கூட போட்டலாம். எஸ் எஸ் தமன் வந்து அவ்வளோ நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம விவேக் லிரிக்ஸ் லிரிக் வந்து செம்மையாக போட்டு விவேகானா செம்மையாக போட்டிருக்காரு. பாடுனது யாருன்னு தெரில, அது தெரிஞ்சால் செம்மையாக இருக்கும். அந்த பாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லாக ஒரு அப்படியே கூஸ் பம்ப்ஸு, சில பேர் அதில் அழுந்திருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் செம்மையாக இருக்குதுன்னு கண்ணில் தண்ணியில் ஓடி எனக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு மாசான ஒரு மூமெண்ட்டு, அப்படியே ஒரு எங்கள் ஒரு ஃபேன் பாய் ஏய் செம்மையாகுதுப்பா, அடுத்த தடவை நம்ம காரில் போகும்போது பாட்டை கேட்டுன்னு போகணுன்ற ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே அவர் வந்து நடிகர் இல்லை, ஒரு கட்சி தலைவர். ஸோ தயவு செஞ்சு ட்ரோல் பண்ணுறப்போ டிவிக்கே பற்றி ட்ரோல் பண்ணுறோம், நீங்கள் படத்தை பற்றி ட்ரோல் பண்ணுறது பற்றி நான் பஸ்ஸில், டிவிக்கே கொடி பற்றி எதனா பண்ணுறதோ இல்லை ஓவர் எதனா பண்ணால் அவங்க எதனா கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் கூட தாங்க மாட்டீங்க. நான் இதை ஒரு எல்லா யூடியூப் சேனலுக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், என்னக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் நல்லவன், நீங்கள் கெட்டவங்க நான் சொல்ல, எல்லா யூடியூபருக்கும் இந்த ட்ரோல் மீம்ஸ் நான் சொல்ல போகிறதே மெயின். இந்த ட்ரோல் பண்ணுற சேனலுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓ ஏதோ பண்ணுறது, அங்கே இங்கே சுட்டு எதனா ஒரு மீம்ஸ் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு வேளை கடுப்பாகி யாரன்னா ஆக்ஷன் பண்ணாங்க இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா யோசனை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னடா பயமுறுத்துறீ, என்னடா பக்கெட்டு பிடிக்கிற சும்மா, நீங்கள் என்னென்னா சொல்லிக்கோங்க. ஆல்ரெடி அவர் இந்தியாவில் யாரும் பண்ணாத வேலை தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியாவில் யாரும் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சி கொடி எல்லாரும் இது பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி பெஸ்ட்டாக அதை ஒரு ஆந்தமாக ரெடி பண்ணுறதா இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் என்னோடய மைண்ட் செட்டில் எனக்கு தெரியுமா இந்தியாவில் யாரும் பண்ணல, எனக்கு தெரியுமா உலக ரீதியிலேயே யாரும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் இதுதான்ப்பா அந்த வீடியோன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இது கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு வந்துருங்க, அங்கே பின் பண்ணிடுங்க, லிங்க்கை கூட பின் பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு நானே வேணால் அதை பற்றி ஒரு ரிவ்யூ கூட போடுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணல. டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து அந்த ஆந்தம் அஃபிஷியல் லிங்க் வந்து கொடுத்துருங்க, யாராவது போய் பார்க்கல, தயவு செஞ்சு போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா இப்போது ஏட்ரஸ், அவர் கட்சி பண்ண மாட்டார், இவர் கட்சி பண்ணுற தாக்கத்து இருக்காது அப்படி இப்படின்னு நல்லா சொன்னானுங்க. கேபபிலிட்டிஸ் பத்தாது, அவருக்கு அவ்வளோலாம் நாலேஜ் இல்லைன்னு. இப்போ அவர் முழுசாக இன்னும் ஒரு படம் தான் கோட்டு, நெக்ஸ்ட்டு இன்னொரு படம் தளபதி 16, அதை பண்ணிட்டு அவர் முழுக்க 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 கட்சியில் இறங்க போகிறார், அரசியலில் இறங்க போகிறாரு. மாநாடில் அவர் என்ன பேச போகிறார், ஆல்ரெடி இப்போ பர்னல் வச்சுன்னு போனாங்க, லைட்டாக க்ரீம் எத்த அங்கே எங்கெல்லாம் தடிக்கினு, கொஞ்சம் பின்னாடி எல்லாம் தடிக்கின்னு ஃபயர் ஆகிட்ருக்கோம், ஃபயர் ஆன இடத்துலலாம் பூசிக்கினு. இங்கே வரைக்கும் வாட கப் இங்கே வரைக்கும் அடிக்கணுங்க, காருக்குள்ளே ஃபுல்லு கப் அடிக்குது. ஏன்னா சென்ட்டு போலியா காருக்குன்னு கேட்காதிங்க, நீங்கள் ஃபயர் ஆகுறது அந்த கருப்பு வாசனை கப்பு இங்கே வரைக்கும் தூக்குது. கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பர்ஃப்யூம் போட்டுக்கங்க, நான் ஆல்ரெடி காருக்கெல்லாம் பர்ஃப்யூம் போட்டு தான் நான் உட்காந்து வீடியோலாம் பண்ணுறது. ஸோ நீங்கள் போடுங்க, அந்த கப் இங்கே வரைக்கும் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான்
இதுக்கு மேல சொல்லிட்டேன், தளபதி மேல, தளபதி ரசிகர்கள், தளபதி கட்சி கொடி, தளபதியோட கட்சி எதனா பேசுறது, இது பண்ணா இது வந்து ஒரு இஷ்யூ ஆயிடும், பப்ளிக் இஷ்யூ ஆயிடும், பிளஸ் இது வந்து ஒரு கட்சியோட இஷ்யூ ஆயிடும், பிளஸ் கோர்ட்டு கேஸு ஜெயிலு கீழ் நல்லா போயிங்க. ஸோ நாங்களும் அடிக்க வாசிக்கிறோம், நீங்களும் அடிக்க வாசிங்க, நாங்கள் உங்கள் பக்கம் வரது, நீங்கள் எங்கள் பக்கம் வராதிங்கோ. சும்மா தளபதியை எதனா பண்ணிங்கன்னா ஆக்ஷனு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ அஃபிஷியலாக அவங்க வந்து கட்சி கொடியெல்லாம் பண்ணிட்டாங்க, மாநாடெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா வேறு அவர் ஆல்ரெடி என்னெல்லாம் பெஸ்ட்டு பண்ணணுமோ அதை பண்ணுறது. ஒரு ஒலிம்பிக் பிளேயர்னு நினைக்கிறேன், அவங்களே டிஎன் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் தெரிலன்னாங்க. நான் இதை வந்து ட்ரோல் பண்ணல, தளபதி தெரியுமா, ஆக்டர் விஜய் தெரியுமான்னு எனக்கு தெரியும். அந்த லெவலில் தளபதி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு, அது சென்னை ஈவெண்ட்டில் வந்தப்போ கேட்டிருந்து. ஸோ தயவு செஞ்சு தளபதியை தப்பாக பேசாதீங்க, ஏன்னா இது வார்னிங்கு. நாளைக்கு தினம் எதனா ஒரு விஷயத்தில் அவர் கரெக்டாக பண்ணி நீங்கள் மொக்கே எதனா பண்ணி, அப்புறமா கட்சி சார்பாக வேற ஒருத்தர் யாருன்னா வந்து கேஸ் போடுறதோ, சேனல் மேலே இல்லை ஸ்ட்ரைக் கொடுக்கறதோ, இல்லை காம்ப்ளைண்ட் போடுறதோ, எது வேணாவும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க ஹேட்டர்ஸ், உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், வேறு யாருக்கும் சொல்ல, உங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் நிறைய கட்சி கொடியால் நிறைய பார்ட்டி வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம், சில பார்ட்டிங்களுக்கு காண்டாக இருக்கும். அது எந்த பார்ட்டி நான் சொல்லணும், ஆல்மோஸ்ட் 99% எல்லாம் காண்டாக இருப்பாங்க, ஏதோ 1% சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதுதான் என்னோட கருத்து. தளபதியோட மாநாடுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், கோட் படத்துக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். கோட் படத்ததும் சில சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்தது நல்லதாக இருக்குது, ஸோ அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். தளபதியோட மாநாடுக்கு ரொம்ப 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 வெயிட் பண்ணுறேன். அப்புறமா நீங்கள் நினைக்கலாம், கரெக்டாக அதை சொல்ல மாட்டேன், தமிழக வெற்றி கழக அந்த கட்சி கட்சி கொடி இது பண்ணும்போது தளபதியோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க, தலைவர் தலைவர் விஜயோட அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க, அண்ணாவோட அப்பா மாமா. எனக்கு அது ஒரு சந்தோஷம், ஒய்ஃபு சன்னு டாக்டர் நல்லா வந்தேன், பட் அவர் ஆனால் அதை வேணாம் இன்வால்வ் பண்ணுறது வேணால் நினச்சிருப்பார், ஏன்னா அது அவங்க ஏஜுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இன்வால்வ் பண்ணாமல் அரசியல் இது என்னதுப்பா, அது என்ன சொல்லுவாங்களே அதுப்பா, இந்த பசங்க ஃபேமிலிஸ் அந்த அரசியலெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக இருக்காரு. அவங்க இப்போ வந்து வேறு ஸ்டேஜில் இருக்கிறாங்கோ, தளபதி வேறு ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஸோ அவர் கரெக்டாக அவரில் இருக்காரு, அதை வச்சு எதுனா பேசுனீங்கன்னா அதுக்கும் தர்மடி வாங்குவீங்கோ. வாரிசு அரசியல், கரெக்ட், வாரிசு அரசியல் அவர் எதுவும் பண்ணல, ஃபேமிலி செப்பரேட், கட்சி செப்பரேட், ஃபிலம் செப்பரேட்டும் அவர் கரெக்டாக இருக்கிறாரு. நீங்களும் கரெக்டாக இருங்க ஹேட்டர்ஸ், அதுக்கு மேலே என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்ப்பா, தர்மடி வாங்குறது, செருப்படி வாங்குறது, பூட்டடி வாங்குறது, ப்ளஸ் நீங்களே ட்ரோலாக மாறி வேறு ஒருத்தனுக்கு கண்டென்ட்டாக வருது, என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காரி துப்பு வாங்கிக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக பார்த்து உடம்பை பத்திரமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டே சேஃப், பீஸ் அவுட், குட் நைட், பை பாய். சாரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராக்கி யூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோத்தோடு எண்ட் பண்ணிக்கிறேன். பை பாய், குட் நைட், டேக் கேர்.